வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் இந்த வீடியோவில் நம்ம கீர்த்தி சுரேஷ் நடித்து ஈஸ்வர் கார்த்திக் டேரெக்ட் பண்ணி ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆயிருக்கிற பெங்குவின் படத்தில் இருக்கிற ஹிட்டன் டீட்டெயில்ஸ் என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்னும் இந்த படத்தை பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷோடைய கேரக்டர் நேம் வந்து ரிதம் ஸோ ரிதம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் பேட்டர்ன் ஆஃப் மூமெண்ட் இல்லைனா சவுண்டை தான் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மீனிங்குமே இந்த படத்தோட கனெக்ட் ஆகும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரிதம் உடைய ஃப்ரெண்டு பாவனா தான் வில்லியாக இருப்பாங்க ஸோ அவங்களுடைய லைஃப் ஃபுல்லாக நிறைய இடங்களில் அவங்கள ரிப்பீட்டடாக ரிதம் கூட தான் கம்பேர் பண்ணி அவங்கள ஒதுக்கி இருப்பாங்க ஸோ அதில் அவங்க மனசளவில் பாதிக்கப்பட்டு தான் ரிதமை பழிவாங்கிற மாதிரியே காமிப்பாங்க பாவனா ரிதமுடைய பையன் அஜயை கடத்தும் போது சார்லி சாப்ளினுடைய மாஸ்க் போட்டுட்டு வந்து தான் கடத்துகிற மாதிரி காட்டுவாங்க ஸோ இதோடைய கனெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளின் நிறைய பேரை சிரிக்க வைச்சாலும் அவருடைய லைஃப் வந்து ஒரு ட்ராஜடியாக தான் இருந்திருக்கு ஸோ அவருடைய பர்சனல் லைஃப்பில் நிறைய கஷ்டங்களும் சோகங்களும் தான் இருந்திருக்கு ஸோ இந்த விஷயம் வந்து இந்த படத்தில் பாவனா கேரக்டர் கூட கனெக்ட் ஆகும் ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ரிதமால நிறைய கஷ்டப்பட்ட மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ அதனால கூட அவங்க சார்லி சாப்ளினுடைய ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணியிருக்கலாம் அஜய கடத்துனது ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிறதுக்கான ஃபோர் இந்த படத்தோடைய ஆரம்பத்திலே நிறைய இடங்களில் காமிச்சிருப்பாங்க அது எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிதம் உடைய ரூமில் ஒரு ஷார்ட்ல செல்ஃபை காமிக்கும்போது அதில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஹாரர் மிஸ்ட்ரி படமாக ஆன தி விச் படத்துடைய டிவிடி இருக்கிறதை காமிப்பாங்க அதுக்கு அடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா பாவனா ரிதம் அபி இவங்க மூணு பேரும் இருக்கிற ஃபோட்டோவை தான் காமிச்சிருப்பாங்க தி விச் படத்துக்கும் இந்த பெங்குவின் படத்துக்குமே ஒரு கனெக்ட் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி விச் படத்தில் ஒரு ஃபேமிலி வந்து காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸில் தான் இருப்பாங்க ஒரு கட்டத்தில் அவங்களுடைய ஒரு கை குழந்தை வந்து காணாமல் போயிடும் ஸோ ஒரு சூனியக்காரி தான் அந்த கை குழந்தையை எடுத்துகிட்டு ஃபாரஸ்ட் குள்ளே போகிற மாதிரி காட்டும் காட்டுவாங்க ஸோ அதே மாதிரி இந்த பெங்குவின் படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாவனா அஜயை கடத்தி காட்டுக்குள்ள மறைவா யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல தான் அவங்களை வளர்க்குற மாதிரி காமிப்பாங்க தொலைஞ்சு போன அஜய் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் சீன்ல பார்த்தீங்கன்னா பாவனா அஜய தொடும்போது போது அஜய் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற மாதிரி காட்டுவாங்க அப்போ டாக்டர் வந்து இவனுக்கு டச் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு நர்ஸை யாருமே இவன் தொட விடலை அப்படின்னு சொல்லுவாரு ஆனால் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா டாக்டர் வந்து அஜயை தொட்டு தான் செக் பண்ணுவாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அஜயோடைய அப்பா வந்து அஜயை கட்டிப்பிடிப்பாரு பிடிப்பாரு ஆனால் அப்பெல்லாம் அஜய்க்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே இருக்காது ஸோ இந்த சீன்லேயே அஜய்க்கு பெண்கள் மேலே இருக்கிற பயத்தை காமிச்சிருப்பாங்க ஏன்னா இத்தனை வருஷமும் ஒரு பெண் தான் அஜயை கடத்தி டார்ச்சர் பண்ணது ஸோ அதனால தான் அஜய் வந்து நர்ஸை தொட விட்டுருக்க மாட்டார் இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ரிதமுடைய கனவுல பார்த்தீங்கன்னா ஒரு கார்டின் ஏஞ்சல் சிலையை காட்டுவாங்க அந்த சிலையை நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா அந்த சிலையோடைய லெஃப்ட் ஹேண்ட் பாதி உடஞ்சிருக்கும் ஸோ ஒவ்வொரு தடவையும் ரிதமுடைய கனவில் இந்த கார்டின் ஏஞ்சல் சிலையை காட்டும் போதெல்லாம் அந்த சிலையோடைய லெஃப்ட் ஹேண்ட் உடஞ்சிருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க பட் படத்தோட எண்டில் எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் இந்த கார்டன் ஏஞ்சல் சிலையை காட்டும் போது பாத்தீங்கன்னா அப்போ அந்த கார்டன் ஏஞ்சல் சிலையோடைய லெஃப்ட் ஹேண்ட் உடஞ்சிருக்காது நார்மலா இருக்கும் ஸோ அஜய கடத்தினது ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிறதுக்கான ஹிண்ட இந்த கார்டன் ஏஞ்சல் ஸ்டாச்சு மூலியமா சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி ஒரு சீன்ல அஜய் வந்து நிறைய டிராயிங்ஸ் வரைகிற மாதிரி காட்டுவாங்க அந்த டிராயிங்ஸையும் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உருவம் கையில ஒரு ஆயுதம் இருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க அந்த ஆயுதமும் அந்த உருவத்தோடைய லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற மாதிரி தான் வரையப்பட்டிருக்கும் ஒரு டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து இறந்து கிடக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கும் ஸோ பாவனா வந்து கதிரை கொண்டுடுவாங்க அந்த கதிரோடைய பாடி வந்து அந்த ஃபாரஸ்ட்ல அந்த அண்டர் கிரவுண்ட்லேயே தான் இருக்கும் அந்த விஷயத்தையுமே அஜய் வந்து அவருடைய டிராயிங்ஸ்ல வரைஞ்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க பாவனாவுடைய அப்பா டெத்தில் அஜய் தொலைஞ்சு போகும்போது தான் அஜயை கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டுவாங்க அதே மாதிரி பாவனா அஜயை கடத்தி கொண்டு போய் ஃபாரஸ்ட்ல வச்சிருக்கும் போதும் கதிர் தான் ஃபர்ஸ்ட் அஜயை கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டுவாங்க ஆனால் அவர் இறந்து போயிடுவார் அஜய் வந்து நவம்பர் ஃபோர்டீன்த் சில்ட்ரன்ஸ் டே இன்னைக்கு தான் கடத்தப்பட்டிருப்பாரு ஸோ இந்த விஷயத்தை எங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீன்ல ரிதம் வந்து லேக் கிட்ட உக்காந்துருக்கும் போது அஜயோடைய மிஸிங் நோட்டீஸ் எடுத்து பார்ப்பாங்க அந்த நோட்டீஸ்ல லாஸ்ட் சீன் ஆன் நவம்பர் ஃபோர்டீன்த்துன்னு போட்டிருக்கும் படத்தில் ரிதம்க்கு நிறைய கனவு வர மாதிரி காட்டுவாங்க ஸோ அந்த கனவுலே நிறைய ஹிண்ட்டும் அண்ட் டீடைல்ஸுமே இருக்கும் ஸோ ஒரு கனவுல பார்த்தீங்கன்னா அந்த சார்லி சாப்லின் கேரக்டர் வந்து ஒரு ஆக்ஸை எடுத்து அஜய் கிட்ட கொடுக்குற மாதிரி காட்டுவாங்க அப்போ அஜய் வந்து அந்த ஆக்ஸ் எடுத்து அந்த டாகை கொலை பண்ணுற மாதிரி ரிதமுக்கு கனவு வந்திருக்கும் ஸோ பாவனா வந்து கதிரை கொல்லும் போது ஒரு ஸ்க்ரூ டிரைவரை அஜய் கிட்டையும் கொடுத்து குத்த சொல்லுவாங்க அப்போ அஜயும் குத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த சீனை இன்டைரக்டாக ரெசம்பிள் பண்ணுற விதமாக தான் ரிதமுக்கு அந்த கனவு வந்திருக்கும் ரிதமுடைய இன்னொரு கனவுல அஜய் ஒரு கிளாஸ் பீஸை எடுத்துகிட்டு வந்து ரிதமுடைய வயிற்றுல குத்த ட்ரை பண்ணுற மாதிரி காட்டுவாங்க ஸோ அந்த சீன் வந்து ரிதமுடைய வயிற்றில் வளர அந்த குழந்தையோடைய உயிர்மே டேஞ்சரில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபோர் ஷேடோ சீனாக இருக்கும் டாக்டருடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேசக்கர் ஆஃப் இன்னசென்ஸுங்கிற ஒரு பெயிண்டிங் இருக்கும் அந்த பெயிண்டிங்கில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் பிறந்ததுக்கப்புறம் ஜூஸுக்கு கிங்காக போகிற ஒரு குழந்தை இங்கே பிறந்தாச்சு அப்படிங்கிற விஷயம் கிங் ஹெராடுக்கு தெரிஞ்ச உடனே பெத்லஹாமில் ரெண்டு வயசு ரெண்டு வயசு கீழே இருக்கிற எல்லா ஆண் குழந்தைங்களுமே கொல்ல சொல்லி கிங் ஹெராடு உத்தரவு போட்டுருவார் ஸோ அதே மாதிரி எல்லா குழந்தைங்களுமே கொண்டுடுவாங்க பட் ஜீசஸ் மட்டும் தப்பிச்சுருவார் இந்த பெயிண்டிங் வந்து இந்த டாக்டர் கூட கனெக்ட் ஆகும் ஸோ டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக குழந்தைங்களை கடத்தி அவங்களுடைய ஆர்கன்ஸ் எடுத்து அவங்களை கொள்ற மாதிரி தான் காமிப்பாங்க படத்தில் இந்த டாக்டர் ஒரு டைலாக் சொல்லுவார் எனக்கு தேவை வந்து ஆர்கன்ஸ் தான் அப்படின்னு ஸோ இதை ஃபோர் ஷேடோ பண்ணுற விதமாக படத்தோடைய ஸ்டார்டிங்கில் இந்த டாக்டர் வந்து ஒரு ஆளை கொண்டுடுவார் அந்த ஆள் இறந்ததுக்கு அப்புறமும் இந்த டாக்டர் வந்து அந்த ஆளுடைய நாக்கை வெட்டுற மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு போர்டில் பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ் அன்சால்வ்டு பசில் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த பசில்ஸில் டாக்டருடைய செத்தஸ்கோப் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அஜய கடத்தின அந்த நபர் யாருங்கிற விஷயத்தை டாக்டர் தான் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிற விதமாக இருக்கும் ஒரு ஷார்ட்ல மதர் மேரி உடம்பு ஃபுல்லாக காயப்பட்டு இருக்கிற ஜீசஸை அவங்களுடைய கையில் தாங்கியிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ காமிப்பாங்க ஸோ அந்த ஃபோட்டோ வந்து ரிதமையும் அஜயும் கனெக்ட் பண்ணுற விதமா இருக்கும் ஸோ அஜயோடைய உடம்புலையும் பார்த்தீங்கன்னா நிறைய காயங்கள் இருக்கிறத காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல நிறைய இடங்கள்ல எல்லோ கலரை யூஸ் பண்ணிருப்பாங்க ஸோ சார்லி சாப்ளின் கேரக்டருடைய அந்த அம்பர்லா எல்லோ கலராக இருக்கும் அஜய் தொலைஞ்சு போகும்போது எல்லோ ஜாக்கெட் போட்டிருக்க மாதிரி தான் காட்டுவாங்க தொலைஞ்சு போன அஜய் திரும்பி போதும் எல்லோ டிஷர்ட் போட்டிருக்க மாதிரி தான் காட்டுவாங்க அண்ட் கிளைமேக்ஸில் ரிதம் வந்து அஞ்சனாவை காப்பாற்றும் போதும் அவங்களுடைய அந்த எல்லோ ஷால மாலை போத்தி கூட்டிட்டு வர மாதிரி தான் காமிப்பாங்க ஸோ எல்லோ கலர் யூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலருக்கு நிறைய மீனிங் இருக்குது அதில் ஒன்று வந்து பிட்ரேயல் துரோகம் ஸோ இந்த விஷயம் வந்து இந்த படத்தோடையுமே கனெக்ட் ஆகும் ஸோ பாவனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ரிதமை தான் மறைமுகமாக பழி வாங்குவாங்க பாவனாக்கு ரிதம் மேலே இருக்கிற கோவத்தை இன்டெரக்டாக ஒரு சீனில் காமிப்பாங்க அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவனாவோடைய அப்பா இறந்தப்போ ரிதம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க அந்த வீட்டில் எல்லா ஃபோட்டோவும் ஒரே இடத்துல மாட்டியிருக்கோம் ஆனால் ரிதம் அபி பாவனா இவங்க மூணு பேர் இருக்கிற ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தனியா வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க படத்தோடைய எண்டில் பாவனா அவங்கள பற்றி சொல்லும்போது ஒரு ஷாட்டில் அவங்க ஒரு ரன்னிங் ரேஸில் ஜெயிச்சிட்டு வந்து கப்பை நீட்டுற மாதிரி காட்டுவாங்க ஸோ இதுக்கான டீட்டெயிலிங்க படத்துடைய ஸ்டார்டிங்லேயே இவங்களுடைய வீட்டில் காமிச்சிருப்பாங்க இவங்களுடைய வீட்டில் அந்த ஃபோட்டோஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கப் அண்ட் மெடல்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ரிதம் உடைய ரூமில் ரிட்டன் ஆனர் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கும் ஸோ அந்த புக்கோடைய கதைக்கும் இந்த பெங்குவின் கதைக்குமே ஒரு கனெக்ட் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆனர் ஹார்ட் புக்கோடைய கதையில் பார்த்தீங்கன்னா மாலி அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் இருப்பாங்க அவங்களுடைய லவ்வர் ஜேம்ஸ் வந்து வியட்நாம் ஓரில் இறந்து போயிடுவார் ஸோ முப்பது வருஷத்துக்கு அப்புறம் ஜானத்தன் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து ஒரு பொயட்ரி புக்கை பப்ளிஷ் பண்ணுவார் அந்த புக்கில் இருக்கிற போயம்ஸ் வந்து ஜேம்ஸ் மாலிக்கு எழுதின லவ் போயம்ஸ் மாதிரியே இருக்கும் ஸோ அதனால மாலி வந்து ஒருவேளை ஜேம்ஸ் தான் ஜானத்தனாக இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க அண்ட் அதே மாதிரி ஜேம்ஸ் தான் ஜானத்தனாக இருப்பார் அதே மாதிரி இந்த பெங்குவின் படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரிதமுடைய பையன் அஜய் காணாமல் போனதுக்கு அப்புறம் அஜய் இறந்துட்டான் தான் நினைப்பாங்க ஆனால் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் அஜய் திரும்பி வர மாதிரி காமிப்பாங்க இந்த படத்தில் ரிதம் வளர்க்குற அந்த டாகோடைய பேர் வந்து சைரஸ் ஸோ சைரஸ் நேம் மீனிங் பார்க்கும்போது ஃபார் சைட்டட் அப்படின்னு வந்துச்சு ஸோ ஃபார் சைட்டட்னால் தொலைநோக்கு பார்வை இந்த விஷயம் வந்து அந்த டாக் கூடயுமே கனெக்ட் ஆகும் ஏன்னா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த டாக் தான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டுவாங்க இது எல்லாமே தான் பெங்குவின் படத்தில் இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் ஸோ இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்